தமிழ்நாடு அரசின் நிதி நிலைமை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு சரியவில்லை என அமைச்சர் தெரிவித்தார். வெள்ளை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள விவரங்கள் என்ன? தமிழ்நாடு அரசின் நிதி நிலைமை குறித்த வெள்ளை அறிக்கையை 2006 ஆம் ஆண்டு முதல் 2011 ஆம் ஆண்டு வரை மாநிலத்தின் வருவாய் உபரியாக இருந்தது. 2013 ஆம் ஆண்டு முதல் வருவாய் பற்றாக்குறை அதிகரித்து கொண்டே வந்தது. கொரோனாவிற்கு முன்பே தமிழக அரசின் வருமானம் மிகவும் சரிந்திருந்தது. இந்த அளவிற்கு மோசமான நிலையை தமிழகம் அடைந்துள்ளது. இந்தியாவில் எந்த பெரிய மாநிலமும் இந்த அளவிற்கு சரிவை எட்டவில்லை. தமிழக அரசுக்கு வருமானம் மிகவும் சரிந்து விட்டது. கடந்த 8 ஆண்டுகளில் தமிழகத்தின் வருவாய் பெரிதாக சரிந்திருக்கிறது. இந்த நீண்டகால சரிவு தமிழக பொருளாதார வளர்ச்சியை பெரிதும் பாதித்துள்ளது. அதிமுக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கவும் கடன் வாங்கியிருக்கிறது. வெள்ளை அறிக்கையை வெளியிடும் முன்னர் ஆந்திரா, பஞ்சாப் மற்றும் பொன்னையன் வெளியிட்ட அறிக்கை போன்றவை எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட பலரும் தங்களின் உதவியை கருத்தை பங்களிப்பை அளித்திருக்கின்றனர். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறை 1.5 லட்சம் கோடியாக இருக்கிறது. உதய் மின் திட்டத்தால் கடும் நஷ்டத்தை மின்துறை சந்தித்துள்ளது. 90% மின்சாரத்துறை மீதும் 5% போக்குவரத்து துறை மீதும் கடன் உத்தரவாதம் அதிமுக அரசால் அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்து 1 கிலோமீட்டர் ஓடினால் அரசிற்கு 59 ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது. மின்சாரம் மற்றும் குடிநீர் கட்டணங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் 1,743 கோடி ரூபாய் பாக்கி வைத்துள்ளனர். மத்திய அரசு தமிழகத்திற்கு சேர வேண்டிய ஜிஎஸ்டி வரியையும் கொடுப்பதில்லை. 2021-2022 ஆண்டுக்கு மட்டும் மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய தொகை 20,033 கோடி ரூபாய். தமிழகத்தின் பொதுத்துறை நிறுவனங்களான டான்ஜெட்கோ மற்றும் போக்குவரத்து கழகங்கள் கடன் பெற 91,000 கோடி ரூபாய்க்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறது அரசு. கடந்த 15 ஆண்டுகளாக வாகன மோட்டார் வரி போன்ற வரிகள் உயர்த்தப்படாமல் இருந்துள்ளது. இது மற்ற மாநிலங்களை விட மிகவும் குறைவு. இது வரி வருவாயை வெகுவாக குறைத்திருக்கிறது. மாநிலத்தின் கடனை செலுத்தும் தன்மை குறைந்ததால் வட்டி விகிதமும் அதிகரித்திருக்கிறது. மின்வாரியத்தில் கடனை திருப்பிச் செலுத்தும் தன்மை குறைந்து வட்டி அதிகரித்திருக்கிறது. தமிழக அரசுக்கான வருமானம் 1/4 குறைந்து விட்டது. முந்தைய திமுக ஆட்சியில் 1.02% இருந்த வரி அல்லாத வருமானம் 0.17% குறைந்து உள்ளாட்சி தேர்தலை சரியான நேரத்தில் தமிழக அரசு நடத்தாததால் தமிழக அரசுக்கு ரூபாய் 2,577 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. உலக பொருளாதார நெருக்கடி வந்தால் சராசரி மாநிலத்தை விட தமிழகம் அதிகம் பாதிக்கப்படும். இதுதான் தற்போதைய நிலை. முறைகேடு, தவறு, நிர்வாக திறமையின்மை போன்ற காரணமாக 1 லட்சம் கோடி வேறு இடங்களுக்கு சென்றுள்ளது. யாரிடமிருந்து எடுக்க வேண்டுமோ அவரிடம் எடுத்து யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பூஜ்ய வரி என்பது அர்த்தமற்ற ஒன்று. சரியான வரி சரியான விஷயங்களுக்கு மக்களிடமிருந்து வாங்க வேண்டும் என்பன போன்ற முக்கிய அம்சங்களை நிதியமைச்சர் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார்.